அப்படி நினைக்கவே கூடாது. இப்ப அடுத்து வர்ற அலை மூணாவது அலையா? மூணாவது பயங்கரமான நாங்கெல்லாம் அலை அலையா கூட்டத்தை பார்த்தோம். இப்ப மூணாவது அலை நாலாவது அலைன்னு எங்கிட்ட அலையா வந்துகிட்டு இருக்கு. எங்க அலையில உழ வச்சுட்டாங்க. உழ வைக்கிறதே பெரிய பிரச்சனை. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் நீங்க கவனமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு எதிரியாக இருந்தால் நம்ம தடுத்துப்படலாம். அடிக்க வரானா? ஆமா. செத்தவனுக்கு மட்டும்தான் வாக்கெட்டு நடமான புனமான எதுவும் செத்தவே சுரக்கம் அப்படித்தான் இருந்து ஆகணும். அதனால நல்லபடியா இருந்து சுதாரிப்பா இருந்து புழைச்சுக்கிறேங்க. மூக்கு வாயை மூடிக்கிறீங்க. அடிக்கடி கழுவுங்க. முதல்ல கைய அப்படி சொல்லுங்க. வேற எதை கழுவு? பொசுக்கு மொட்டையா சொன்னோன்னு வேற அர்த்தத்துக்கு போயிட்டாப்லே. அப்ப நீங்க வேற எதுவும் கழுவுறது இல்ல? ஏன் கழுவ முடியா? கழுவ முடியா? ஏப்பா அதெல்லாம் சுத்தமா சுத்தபத்தமா வச்சுக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நம்மள எதுவும் செய்யாது. அதுதான் நமக்கு பாதுகாப்பா தேவை. அதோட எல்லாரும் ஊசி கொடுக்குறது தான் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. கோவாக்சின் கோவிஷீல்டு போடாம ஒரு ரெண்டு நாளைக்கு நிரந்தரமா உங்களை போட வேணாம் அப்படி இருக்க முடியாது. அப்ப புதுசா கல்யாணம் பண்ணி இந்த பசனைக்கு ஆரம்பல்ல அந்த நேரத்துல புது மாப்பிள்ள ஊசி போட்டு வேற எதுவும் அது போடலாம். அது போடலாமா? வேற எங்கேயோ ஒண்டி விட்டானே. போடக்கூடாதுன்னு சொன்னது கண்ணி தவிர போடக்கூடாதுன்னு திருத்தமா சொல்லுவாப்பா. அப்படியே அதுவுமே நாளைக்கு தான் போடத்தான் கூடாது. போட முடியாது. கையெல்லாம் இழுத்துருமா? கால முடிஞ்சு இழுக்கும். காய்ச்சல் ஏசா புது புதுன்னு வருவோம். சரி, அப்படியே மேல கால் வலிக்கும். அந்த நேரத்துல அந்த வேலை பார்க்க பண்ண முடியாது. அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படி சரியா போக. அதனால போட்டுக்கிருங்க. எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு தேவை. கண்டிப்பா. நாடகத்துக்கு வந்துருவோம். நாடகத்தை நீங்க எப்படி பாக்கணும் அப்படி இருந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. காய்கறிகள் மட்டும்தான் இதெல்லாம் அசைவத்தை பச்சையா தின்னீங்கன்னா உடம்பு கேடு வந்து அந்த கலைக்கு இல்ல நாடக கலைக்கு மதிப்பு தரணும். முதல்ல நாடகம் என்ன நாடகம்? யார் யாரில் வந்திருக்காங்க? என்னென்ன வேஷம் கூட போறாங்க? அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. இன்று தினம் இந்த சிங்கார கலைஞர்கள் நடைபெறுகின்ற நாடகம்
Yengkara de pasatuk kemari ada kuriye arme yenan bumain anna ada kuriye kalai kuriye sar bule wali de rumane wana rada kuma de nomor cakin ge ngare 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 Nada raja batu personalnya rezeki yang tepat doa sih kira. Burun burun muda lali, boleh gil batu batu lali. Beri apa? Alang jere. Ceri pa? Depati ada ke raja batu itu raja batu itu aja. Ada tapu. Ceri ya? Burun muda lali ni ni biar muda lali. Nama apa pemain nanda muda lali. Ceri. Agar biar jualan boleh depati ini na perwali. Ceri. Raja batu itu barulah. Apa? Ini nada tulah kala naya ya pa. Nada tu kalau naya re, nampi raja. Nampi raja lah. Abang tu nampu kuti orang lepa. Ina unma ya dah dah. Unma dah. Yang ramai ada madik kira dah. Kandi pak kandi pak. Abang tu nampu kuti tu orang. Kuti tu orang tidak. Anak nada itu kalau naya ini baca balik itu mana murgan dah. Murgan dah ne. Anak lalu hero intro. Kalau naya ini baru gay. Anak nada. Abi itu ada musik abe. Abi ya. Perumai pada abe hero abe katri. Ama. Katingnya. Cepat cepat. Anak ini katingmu baca al jack madik. Ada mana culik ya. Orang orang itu urut urut lepa. Mana problem. Nah, paling bodoh awal pun jual. Ama masuk tablan. Nombor je ni leh. Hari kedua beri aje. Kuih rumah ni ye gana kali pari. Bagi ke katr kedar kuih lisik kuih lemani. Hari ni cagudri. Kari kuih canda. Ye mi ye. Telak kau tu ye pergi ke. Walau naik kau makan ke katr kedar. Kapan gojek mandi? Sabtu ni, inna jualan gojek mana pa? Raja batu ke hero Rajini yang dibantu aja. Ceri. Nama Sri Batu ni beri sunne. Ama. Hero ini ada modal mari aja. Rada pasir batu pasir lah. Ama punggat virumbu ma. Modal mari aja bandar mari orang ma. Ama. Ya pe? Rukul lah meh. Ama ada perutnya rada perutnya ada cunna rada. Ceri. Adalah bandar mari anda boat lewat anda parang lewat mana ya teh? Ingin apa tani? Jangan dalam lama yang kau dekat mati agaknya naya betul naya. Naa orang jono apa yang uskiran ber? Hari kanda pelan yang jadi orang jadi. Tidak lah yang cinta tay. Adalah orang pun mati. Are? Sri tay. Very good. Naya are? Ningga apa? Correct. Ipa tanu murai ke bandar ya? Aduh beri santai. Aduh kanda apa lewat cepa? Apa naa adalah orang Shivaji mari orang. Ya beri. Orang berjalan beri mati kita. Lei. Okay. Balik ke mulut kum, terimalah terlatih mudik ke mana kacik ketik ke mana katrak ganda, solat itu biar, mari udah bersorry ada katrak ganda, arme itu, Ravi Prasad, abang kau ini, nara kau itu mulai lama kau juga katrak ganda. Kamai keluar dalam dia. Kamai keluar lepa. Sami, melot, lantuk pula waktu kena ni untuk itu kali. Apa dia? Ha? Tanah ni ulu tu. Jadi kata nak cie, malah idea lah, lama melot kata nak cie. Cerama mata orang. Hamma. Tanah ulu kan. Wan lalu ni sura pa. Masih lah. Yang beracunnya apa orang? Cari perawai lah. Angin uru pakai malai lalu orang kata sura pa. Angin beracunnya. Malai mula, tanah mula. Eh, rendah mula. Ingin pakai mana kelak eh? Pakai barang apa? Isi kelisik kemudian kita akan ini sebenarnya dengan larmani cakrawati mana citra memari memang. Kanlah beri, jadi mana yang terpuruk orang ini, arman ini anpin barang. Beri nol, beri beri teri beri amma amma. Beri nol, beri beri teri beri amma amma. Ini kudu beri teri beri ha. Ini kahari ini kudu beri beri ha. Ini kudu beri teri beri ha. Super mana? Apa? Nalal bad, sami bad tak bad na? Inne nak urut bad tak? Inne bad. Kadang-kadang sami ini dalam bijak juga lah. Sami, ini apa lagi pak?
Le, வேண்டினால் வேண்டுவரும் தருபவளே அம்மா அம்மா சரி ரைட் நல்லா இருக்கு எனக்கு ஒரு வரம் தருவாயா அது வரைக்கும் ஓகே சரி அடுத்த வரி தான சரியில்லை அடுத்து என்ன வரி என் காதலியே கொண்டு வருவாயா நல்லா தான கேட்றேன் அண்ணா மாரியாத்தல மாமாவள வர சொல்றீங்களா நீங்க ஏப்பா என்னப்பா சொல்றீங்க நீ எந்த பொம்பளை விரும்பறேன்னு அம்மா போய் தேடி பார்த்து கூட்டியா தான் கூட ஒப்படைக்கணுமா அப்படி எல்லாம் பரலப்பா அதாவது ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க எனக்கு நல்ல காசு பணத்தை கொடு நல்ல வீட்டு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க நான் என்னத்த கேட்டேன் எனக்கு நல்ல ஒரு மனைவி அமையணும் அப்படின்ட்டு சாமிட்ட வேண்டி கேட்கிறேன் யாருக்கு எது இல்லையோ அது கேட்கறது ஆமா ஆமா கேட்க முடியும் கவலைப்படாதே சரிப்பா வேண்டியது உனக்கு கிடைக்கும் நன்றி கவலைப்படாம இரு உனக்கு கிடைச்சா அது எனக்கு கிடைச்ச மாதிரி என்ன சொல்றீங்க மனசு அவ்வளவு சந்தோஷம் அப்படி சொல்லுங்கப்பா பயமா இருக்கு வேற சக்கரவர்த்தி தாளவன் சரவணன் அவர்கள் மிருதகம் சக்கரவர்த்தி கண்ணன் அவர்கள் இங்கே ஆளுநரோடு சேர்த்து உங்களை நிற்பார் down
அப்படி நறுக்கி எடுத்துட்டடா சோ சோ அடே அப்பா மிக சிறப்பான ஒரு வாத்தியம் ஏனா வாணே சும்மா வாணே 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 வேலா கிரசர் வேலா கிரசர் பிரபாகரன் அண்ணார் அவர்கள் இங்கே மோர்சிங் வாசித்த அன்பு தம்பி கண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 30 நன்கொடையாக வழங்கி இருக்கின்றார் சூப்பர் சூப்பர் வாழ்க்கை இல்ல சாதாரண வேலை இல்ல இது காரணம் என்னன்னா நன்றி சொல்லுங்க எனக்கு அன்பளிப்பளித்து நல்லாட்சி விளங்கிய அருமை அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் தானே நாலு நாட்டுக்கோழி முட்டை குடிக்கணும் குடிச்சாத்தான் அதை வாசிக்க முடியும் ஏன்னா அந்த தம்மு நிக்காது அது பாக்குறதுக்கு அதை எடுத்து காட்டுறேன் வெளியே மக்கள்கிட்ட பாத்தீங்களா அது பார்க்க சின்ன பிள்ளைகள் கட்டுற அரைமுடி மாதிரி தெரியும் பாத்துக்கோங்க ஆனா ரொம்ப கஷ்டமான வாத்தியம் கொஞ்சம் ஏமாந்து அப்படின்னம்னா நாக்க துண்டா வெட்டிவிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமான வாத்தியம் அதை ரொம்ப சிரமப்பட்டு வாட்சி பழகி சிறப்பான வாத்தியம் தம்பிக்கருடைய பாராட்டுகள் நல்ல ஒரு கைகட்டுகளை கொடுத்து பாராட்டலாம்ல கையத்தான அறிக்க சொல்றேன் கையடிக்கிறது சொல்றது இருக்குல்லப்பா கையடிக்கிறது யோசிக்கிறவா எவ்வளவு நாள் கை தட்டணுங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தட்ட சொல்றது அதோடு இங்க தாளம் லய விஷயத்துக்கு கொண்டு பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமை மாமா என் மாமா தாய் மாமா என்னுடைய சகலை என்னது ரெண்டு முறை இருக்கு ஒரு முறைக்கு தாய்மாமன் எங்க ஆத்தாரோட பிறந்தாள் ஒரு முறைக்கு சகலை அது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போனதுனால அந்த ஒரு முறை இருந்துருச்சு அவன் அரசை ஜோதி அவர்களையே தாழ வச்சது உங்களை மகிழ்ப்பா வருஷம் பெட்டினா வருஷம் வருஷம் பெட்டி வாங்கணும் சாதம் போடணும் தோல் மாத்தணும் சுந்தரம் இருக்கும் இதை அவர் பழகும் போது வாங்கின இரும்பு இது வரைக்கும் தேயில உடையில ஒண்ணு மலையில ஓட்டாச்சு வெயில ஓட்டாச்சு துருப்பிடிச்சா ரெண்டு இழுப்போம் இந்த சரடு அடிக்கடி அந்து போகும் இது விலைக்கு ஆக மாட்டாங்க மைக் செட் காட்டு கேட்டு அண்ணன் ரெண்டு சரடு உடனே வாங்கி போட்டுக்கலாம் எந்த செலவும் இல்லாத ஒரு தொழிலை மிக அழகாக தேர்ந்தெடுத்த என் சேலை முதல்ல ஒரே ஒரு படத்தை கட்டி விட்டு இப்ப எடுத்து கட்டி பாக்குறீங்களா மழை வர்ற மாதிரி தெரிஞ்சல அதனால இதை கட்டல ஏன்னா இத மழை வரும்போது கட்டலாம்னா இந்த சீன் அதோட சீன் முடிஞ்சு சீன் அவுட் வேலை முடிஞ்சு அதோட மறுபடியும் புதுசுதான் அவர் வாங்கணும் துவச்சு கட்ட முடியாது இல்ல அதுக்காகத்தான் அதை கட்டி விட்டாரு இப்ப வராது நம்பிக்கையில கட்டியிருக்காரு வந்துச்சுன்னா தலையெடுத்து சொல்ல முடியாது நீங்க பப்பு நாங்க எடுத்து உங்களை எல்லாம் மகிழ்ச்சி காத்திருக்கட்டே நான் அப்படி அறியறாங்கன்னா உனக்கு அமைக்கு இப்போ முழுசா வேற கடைதான் குதிர எல்லாம் நம்ம தான் அடிக்கணும் என்னுடைய ஏந்து இந்த நாடகத்திற்கு உயிரூட்டமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக 1.5 ஆண்டு காலமாக கொரோனாவால் தோண்டு கிடக்கும் இந்த நாடக உலகத்தை தூக்கி சுண்டாக நிறுத்த காத்திருக்கிறார் துளசி அவர்கள் டான்ஸ் அண்ட் காவே மொத்த கொட்ட பல்லி ஒரு
கொள். என்ன பாட்டு பாருங்க நீ. என்னப்பா இந்த பாட்டு அப்படி வராது? அப்படி வராதா? என் வாழ்க்கை பாழாக்க பிறந்தவளே. ஆமா, அதை போட்டுக்கிட்டு பிறந்தவளே போட்டுக்கிட்டு பிறந்தவளே. அப்ப காரணம் இல்லாம பாட மாட்டப்பா அந்த பாட்டு. அது அதாவது என்ன காரணம்னா, இந்த பிள்ளைனால என் வாழ்க்கையே பிறந்து போச்சுப்பா. தம்பி, அப்பா வேணே, அப்பா கண்ணை தொடச்சுக்க, முறை தவறி போற. என்ன முறை தவறி போறனா? உனக்கு அவன் சின்னத்தா வேணும். அப்பா ஸ்ரீபட்டமாவும் சின்னத்தா, எல்லாமே உனக்கு சின்னத்தாங்க. அப்பா கரண்ட்ல இருக்க வரைக்கும் அனைத்தும் உனக்கு சின்னத்தாக்கா. சரி, அப்பா எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போறோம் அப்ப நீ மாத்திக்க. எப்பப்பா போவீங்க? எப்ப சாதனோடு கேளுடா ராஸ்கரி. அப்பா தொடுக்கு தொடு கிளம்பினாலும் சரி, கம்முண்டு வேலை வைக்க விட மாட்டேன். அது வரைக்கும் வேலையை அப்பா வரல அன்னைக்கு ஒன் டூட்டியை பாத்துக்க. ரொம்ப சந்தோஷம். அது என் மருமகன் அன்னைக்கு ஏத்துக்கிறேன். நமக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிறோம். சரிப்பா, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்ல. சரி, மேலும் இந்த நாடகத்திற்கு சிறந்த வழியை ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி ஒளி அமைப்பு வீரகுமார் ஒலிபெருக்கலையும் ஊர்ல வீரகுமார் மிகச்சிறப்பான ஒரு பாடல் சொல்ல முடியாது. அமீர் கல்யாணி ராகத்திலே மிக அழகாக திருநாடி அருமையான ஒரு ஞானஸ்தையா. மைக் செட்டுக்காரனே சொல்ல கூடாது. மைக் செட்டுக்காரா இருந்தா அப்படி வராது. கண்டிப்பா இந்த ஞானம் இருந்தால் மட்டுமே தான். வெறும் மைக் செட்டுக்காரா இருந்தாருன்னா அவர் எடுத்து ஒரு குத்துப்பாட்டு போட்டுட்டு போகணும் உட்காந்துருப்பாரு. ஆனா அந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் இப்படி ரசிக்கத்தக்க பாட. இந்த பாடலை தான் அழகா பேஸ் பண்ணி கமலஹாசன் இப்ப ஒரு படத்துல ஒரு பரதநாட்டியம் அருமையான ஒரு ரசிச்சு மிக சிறப்பு. அவருக்கு ஒரு மனவார்ந்த நன்றி. இப்படி பாடங்களை போடும்போது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதை விட்டு விட்டு போடுறது மங்கட்டி 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 போடுறது மிக சிறப்பு. அதோடு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அருமை அண்ணன் பாசத்துக்கு மரியாதைக்குரிய நமது அண்ணன் நம்ம நாடக அமைப்பாளர் அருமை அண்ணன் மணியனே வணக்கம். வணக்கம் பொம்மையன் அண்ணார் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்கு சார்பிலும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு நமது அழகப்பட்டியிலே நமது கருப்பர் கோவில் கோட்டை கருப்பர் கோவிலுடைய உற்சவத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் அந்த கோட்டை கருப்பருடைய அருளாசி கிடைத்து அவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த கொரோனா என்கிற ஒரு விஷயத்திலிருந்து நாம எல்லாம் சீக்கிரம் விடுபட்டு வர வேண்டும் என்று எல்லாரும் நம்ம கருப்பரை கும்பிடுவோம். வேற என்ன செய்ய முடியும்? தெய்வத்தை தான் கும்பிடுக்கிறோம். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை இல்லையா? அதனால் எல்லாரும் தெய்வத்தை கும்பிடுக்கிறோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் எல்லாரும் மனமார வேண்டிக் கொண்டு இந்த நாடகத்தை காணும்போது அன்போடு கேட்டுக்கொடுவாங்க. அண்ணன் பாபராஜ் அண்ணன் பாபராஜ் அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனையாக செய்திருக்கின்ற அண்ணன் பாபராஜ் அண்ணன் குடும்பத்தாருக்கும் அண்ணாருக்கும் நமது கிராமத்து சார்பில் இந்த ஆடை அணிவித்து அவரை கௌரவப்படுத்துகின்றோம். வேண்டியதில் நான் பார்த்துக்கிறேன். அவர் சார்பாக நான் பேசிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஹலோ அழகுபட்டி பட்டத்துநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வளையன் குளத்து பங்காளிகள் சார்பாகவும் எனது மைத்துனர் திரு பாபுராஜ் அவர்கள் பிரார்த்தனை நாடகமாக திரு வலிதிரமணவனும் நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக நடத்தி கொண்டிருக்கும் எனது அருமை மாமா பாபுராஜ் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நமது அருள்மிகு காட்டாங்கருப்பன் சுவாமி அவர்கள் துணை நிற்குமாறு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இவன் வளையன்குளத்து பங்காளி
அனைவரும் சார்பாக சிறப்பு சிறப்பு அதாவது அவர் இறைவனுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனை நாடகமா அவர் சாமிக்கு வேண்டிட்டு வச்சிருக்கார். அவர் ஏதோ குடும்பத்துல அவருக்கு மனசுக்கு தோணுனதை நேர்ந்துகிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்கார். ஆனா அவர் எதோ நேர்ந்துகிட்டு வச்சாரோ தெரியாது. சரி, நம்ம 10 பேருக்கு பொழப்பு கொடுத்துருக்காரு, அது பெரிய விஷயம். ஆமா இல்லையா? அதுக்கு முதல்ல பாராட்டணும் இல்லையா? நமக்கு கோட்டாம் கருப்பர் யாருனாக்கா அவர்தான் இல்லையா? அந்த கருப்பருக்கு அவர் வேண்டிட்டாரு. நமக்கு பொழப்பு கொடுத்தது அவர் தான் கருப்பர். ஏன்னா மனித ரூபா தெய்வ சகாயான இல்லையா? கடவுளை வந்து மனித ரூபத்தில் தான் பார்க்க முடியும். அதோட அதை மதிச்சு அவருக்கு மரியாதை செய்யணும்னு அண்ணே வந்து அழகா துண்டு போட்டு போனார் இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செய்து ஒரு அண்ணே கொஞ்சம் அமைதி, அண்ணே கொஞ்சம் அமைதி பிளீஸ். தயவு செய்து இந்த துண்டு போடுறது வேட்டி போடுறது இதெல்லாம் போடும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கிராமத்தில் நிறைய பேருக்கு தெரியல. அதாவது துண்டு கொண்டு போடும்போது என்ன செய்யணும்னா, அன்னார் அவர்களுக்கு இந்த கதராடை அணிவித்து கௌரவிக்கின்றோம், பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். இப்படி சொல்லணும். இந்த பொன்னாடை போத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பொன்னாடை போத்தப்படுகிறது சொல்லவே கூடாது. நிறைய பேருக்கு தெரியல போத்துறது எதுக்குன்னா, அதுக்கு சொல்ல வேண்டாம். அதனால உசுரோடு இருக்கும்போது போத்திரம் சொல்லவே கூடாது. அதே மாதிரி அணிவிக்கின்றோம் தான் சொல்லணும். அதே மாதிரி இப்ப சின்ன விஷயம், சாமி கோயிலுக்குள்ள வரைக்கும் பிரச்சனை இல்ல. சாமி வெளியில கிளம்புறதுக்கு தயாரா நிக்கும். அப்ப கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நம்மால எப்படி கேட்கணும்னா, சாமி எப்ப புறப்பாடுன்னு கேட்கணும். நம்ம சாமி எப்ப தூக்குவாங்க, சாமி தூக்குவாங்கன்னு கேட்கவே கூடாது. தூக்குறது நம்மளத்தான் கொண்டு போய் சேர்க்கறது. அதனால இந்த மாதிரி சில வாசகங்கள் எல்லாம் நடைமுறையில தெரியாம இருக்க வாசகங்கள், இதெல்லாம் நம்ம மாத்திக்கலாம். மாத்திக்கணும் தப்பு இல்லையா? தெரியாத விஷயங்களை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கலாம். அதனால நல்ல விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க, மாத்திக்கிறீங்க. நடைமுறைகள நிறைய வார்த்தைகள் இப்படி மாறி போயிருக்கு. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த விஷயம் கிராமத்தா இருக்குதான், கிராமத்துல இருக்க யார் வேணாலும் சொல்லலாம். இங்க வந்திருக்க யார் வேணாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். தம்பி ஐயா, ஏய் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பத்தாங்களா? என்ன பத்தா என்ன கேவனிங்க? நாளைக்கு உங்க தாக்க எல்லாம் பேசிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன பாருங்க சரியா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு கேக்குறேன், எங்க கிராமத்துல 10 வருஷமா அவர் தான் அன்ன போஸ்டா ஜெயிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமா, எப்படி அன்ன போஸ்டா? அவர் தான் கவுன்சிலர், பிரசிடன்ட், எது வேணாலும் சொல்லுவாங்க. 15 வருஷம் 20 வருஷம் அவர் தான் அன்ன போஸ்டா ஜெயிச்சுட்டு இருக்காரு. வேற ஆளே இல்லம்மா. இந்த அன்ன போஸ்ட்ன்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நான் கேட்கிறேன், அன்ன போஸ்ட்ங்கிற வார்த்தை இங்கிலீஷா, இந்தியா, தமிழா, சமஸ்கிருதமா? என்ன மொழி அது? அன்ன போஸ்ட்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கா? அண்ணம்னா சோறு, சோறு இல்லைன்னா அண்ணம்னா பறவை பச்சைன்னு சொல்லலாம். போஸ்ட்னா போஸ்ட் மட்டும் சொல்லலாம், இல்லைன்னா பதவின்னு சொல்லலாம். அன்ன போஸ்ட் அன்ன போஸ்ட்னு சொல்றமே, அன்ன போஸ்டா 15 வருஷமா ஜெயிச்சாரு, 20 வருஷமா ஜெயிச்சாருன்னு சொல்றாரு. ஜெயிச்சவர் வந்து சொன்னாலும் சரி, ஊருக்குள்ள இருக்கிறாலும் சொன்னாலும் சரி, இது இங்கிலீஷா தமிழா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு யார் சொன்னாலும் அவங்களுக்கு தக்க சந்தேச்சா வரலையா? மக்களுக்கு நம்மால் முடிஞ்ச நாள் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போகணும். அதுக்காகத்தான் இந்த கலைத்துறையை நான் தேர்ந்தெடுத்தது காரணமே. ஏன்னா மேலையில வந்து நின்று மக்களை சந்திச்சு பேசக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு கலைஞனுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கிராமத்துல பெரிய பெரிய வசதி படிச்ச ஆளுகளா இருப்பாங்க இல்லையா? லட்சாதிபதி எவ்வளவு பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா அவங்க போறா வந்து கீழே உட்காந்து நடந்து இருப்பா, நம்ம மேடுக்கு மேல நின்றுட்டு இருப்போம். காரணம் ஏன்? இந்த கலைக்கும் கலைஞருக்கும் அவங்க கொடுக்கற மரியாதை. அப்படி இந்த தொழில் நான் தேர்ந்தெடுத்தது பெரிய விஷயம். அது எனக்கு நான் செய்த பாக்கியம். நம்ம தான் 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்லலாம். நம்ம சொல்லுவோம், கேட்கறதும் கேட்காத அவங்க பிரியம். ஊதுற சங்கம் ஊதுவோம். தயவு செய்து இளைஞர்களே, உங்களுக்காக தான் சொல்றேன், நீங்கள் தான் வருங்கால தூண்டு. உங்களை தான் கனவு வாங்க சொன்னார் அப்துல் கலாம். அப்துல் கலாம் கனவு வாங்க சொன்னார்னா மல்லாக்கா படுத்து தனியை போட்டு தூங்கிட்டு கனவு வாங்க சொல்லல. அவர் சொன்ன கனவு வேற, ஆனா நீங்க காங்கிற கனவு வேற. ஆனா உங்களுக்கு எல்லாம் என்னன்னா, இளம் கன்று பயமறியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது ஏன் தெரியுமா? நல்லா பாருங்க, கண்ணுக்குட்டி போட்டு ரோட்ல திடுத்துன்னு ஓடியாரு. லாரி வந்தாலும் பஸ் வந்தாலும் எளிமையா கண்ணுக்கு தெரியாது.
எதுக்கு திருத்துன்னு ஓடும். ஆமா ஏன் அதுக்கு அந்த வயது அந்த பயம் என்பது தெரியாது. அது மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் நீங்க பயமே தெரியாம தெரியுங்க. ரொம்ப பயமா இருக்கு உங்களை பார்த்து எங்களுக்கு. அதுவே இன்னைக்கு இளைஞர்கள் டூ வீலர்ல கிளம்பி போனான்னா வண்டியில ஏறி உட்கார்ந்து அப்படின்றான் தெரியுது. ஆளக்கான எங்க போனான்னு தெரியல. போறானா பிளைட்ல போறானு தெரியல. போனவன் திரும்புவானு தெரியல. தெரிய மாட்டேங்குது. ஏன் இன்னைக்கு உள்ள வண்டிகள் போறாமே ஹைஸ்பீடு வண்டி. நீங்க புடிங்க அடிச்சு போய் எதுலயாவது கொடுத்து மண்டையை போட்டுறீங்க. ஆனா வீட்டுல இருக்க பெத்தவன் என்ன செய்யாம பா 20 வயசு 22 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைய வளர்த்து பறி கொடுத்துட்டான்னா அவன் பதற யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு என்ன மயிர் வச்சு போயிருவியே என்ன தெரியும் உங்களுக்கு? பெத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. முட்டை கோழிக்குத்தான் அந்த வருத்தம் தெரியும். உங்களுக்கு என்ன போயிருவீங்க? தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. கொஞ்சமாவது சுதாரிச்சு நிதானம் தேவை. மெதுவா போய் வாங்க. தலைக்கவசம் ஹெல்மெட் போட்டுக்கிறங்க. நீங்க கேட்கலாம் ஹெல்மெட் போட்டா போட்டு ஜாக மாட்டோமா? இடுப்புங்கள லாரி போது என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கு மேல ஆண்டவன் செய்யல நம்ம கையில் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் தலையில அடிபடாம இருந்தா காப்பாத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதுக்காக போயிட்டான் சேரணும். விதி இருந்தா போயிட்டான் செய்ய முடியாது. யாரும் எடுக்க முடியாது. அதோட லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டாதீங்க. இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க ரொம்ப அசால்ட்டா செய்றீங்க. போனாத்தான் அதனுடைய விளைவு தெரியும். நான் எதிர்பார்த்திருக்கேன் இந்த பைபாஸ்ல அங்கங்க நிப்பாங்க நம்ம காவல்துறை அதிகாரிகள். 50 வண்டி 100 வண்டி போகும். சரி கரெக்டா கைய காட்டுவா அப்படின்னு. அப்படியே கூப்பிடுறாரோ அவரு வந்து நிக்கிற மட்டும் லைசன்ஸ் இருக்கா ஒரு மயிர் இருக்காது. அது எப்படி பாது? நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். போலீஸ் ட்ரைனிங்ல மை ஓட்டு பாக்குறதுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. உலகத்துக்கு எத்தனை பேர் போனாலும் கணக்கா ஆள பிடிச்சு போறாங்களே. ஆனா அவன் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. இது எப்படி நடக்குதுன்னு ரொம்ப நாளா யோசனை பண்ணேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இதுல அவக ஒண்ணும் கண்டுபிடிச்சு போறது இல்ல. இந்த முண்டை போய் அவனா மாட்டிக்கிறேன். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுங்க. அப்போ நம்ம தப்பு இருக்குங்கறத நம்மளே காட்டி கொடுத்துறோம் பாத்தீங்களா? அதத்தான் அந்த காலத்துல பெரியவங்க தவறு செய்வன் தன்னைத்தானே மாட்டிக்கிறான்னு சொன்னாங்க. அதனால அதையெல்லாம் மாத்திக்கிறங்க. அதோட தயவு செய்து வண்டி வாசல போறவங்க எதுலையும் முட்டிடாம போனோம்னா எத்தனை வயசாச்சு? 40 வருஷமா தொழில இருக்கேன். டிரைவரா இருக்கிறது 30 வருஷமா இருக்கேன். எல்லா வண்டியும் ஓட்டுவேன். டாடா ஏசில இருந்து லாரியில இருந்து பஸ்ல இருந்து வேணும் எல்லா வண்டியும் ஓட்டுவேன். ஹெவி டிரைவரு. இது வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணது இல்ல. ஒரு ஆடு கோழி மேல கூட ஏத்தனது இல்ல. அதுதான் ஒரு பெரிய ரெக்கார்ட். டிரைவிங் எப்படி அப்படி இருக்கணும்? என்னாச்சு? நான் ஒரு தவக்கலை ரோட்ல தவி வந்தா கூட நடக்கணும். ஒரு பிரேக் எடுப்பேன். மக்களை வீட்டுல மாட்டிருப்பாங்க. பின்னாடி வீட்ல மாட்டிச்சுனா நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. போனா போனாதான் நசுக்கிட்டு போக வேண்டியது. முன்னாடி சிக்கிரப்படாது நம்ம கண்ணு எதிர. அப்படி பாதுகாப்பா இருந்தா இப்ப சமீபத்துல ஒரு சிக்கல மாட்டேன். என்னப்பா சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆடு மேல மோதல, சரி ஆடு மேல மோதல, மோதல கோழி மேல மோதல, வேற எதுல? எப்ப டேய் அமைதியா இருக்கு. ஏண்டா உங்க பஞ்சாயத்து அமைதியா இருக்கு. அமைதியா இருக்கு. ஏண்டா அப்படி பண்ண? நம்ம தானே இருக்கிறோம். அமைதியா இருக்க. அதே ரோடு குறுகலான ரோடு இப்படி சந்து திரும்பறான். அந்த மூலையில ஒருத்தர் வீடு கட்டிருக்கேன். அந்த செவத்துல மூளை லேசா தட்டுச்சு. இது ஒரு பஞ்சாயத்தா? இதுக்கு எவனா 15 லட்சம் கிளைம் பண்ணுவானா? அதானே ரோட்ல கேஸ் போட்டுவிட்டா 15 லட்சம் கட்டுனேன். என்னங்க அப்படி சொல்றீங்க? ஒரு வழி இல்ல. நம்ம வண்டி அப்படி வண்டி அப்படி என்ன வண்டி ஓட்டுனியா? ஜேசிபி. அது சரி. லேசா அப்படி தட்டுனே பொல பொலம் வீடு போட்டு போச்சு. வீட்டோட மதிப்பு என்ன தெரியுமா? அவன் கட்டின 15 லட்சத்தை மட்டும் வாங்கிவிட்டேன். இல்ல நான் கேக்குறது நியாயமா? ஏ 15 லட்சம் கேட்கலாமா? வீடு கொட்டி போச்சு போல போலான்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே அந்த மூலையை அள்ளி கொட்டிட்டு போயிருப்பேன். 15 லட்சம் வேற வழி இல்லாம கட்டினேன். வேற இந்த கொரோனா நேரத்தில் காசும் இல்லாம அப்புறம் அந்த ஜேசிபி வித்துத்தான் 15 லட்சம் கட்டினேன். மறுபடியும் ஒரு ஜேசிபி வாங்கினா. ஆனா அவன் இந்த ஏரியாவில் வீடு கட்டலானான்னு பாக்கணும். கட்டினா வண்டி வாங்கப்படா. அவன் மறுபடியும் நான் இந்த ரூட்ல தான் போவேன். அப்ப திரும்ப கட்டிப்பிடி அடிச்சுட்டு கேப்பேன். ரொம்ப கவனமா இருக்கணும். எச்சரிக்கையா இருங்க. மீண்டும் உங்களுக்கு சந்திக்க ஒரு பெரிய அப்படி வணக்கம் வணக்கம். எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எப்படி சொல்வார்கள்? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சொல்லுங்க சொல்லப்பா. இந்த நாடகத்தை மிக தெளிவாக ஒளி அண்ட் ஒலி பதிவு செய்து உலகெங்கும் இந்த நாடகத்துறையை
உச்சியிலே கொண்டு நிறுத்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் அருமை பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் கொத்தக்கடை ட்ரிபிள் கே தமிழன் சேனல் உரிமையான யூடியூப் சேனல் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம செலவு பண்ணி நாடகத்தை நடத்துறோம். அந்த நாடகத்தை நம்ம ஊர்ல மட்டுமில்லாம வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நம்ம தமிழர்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகின்ற அளவில் அதை கொண்டு போய் வெளியே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய கலை சேவை. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் என்ன செலவு பண்ணுறது?